ஸோ குட் மார்னிங்ப்பா. இப்போ யூனிட்டில் லாஸ்ட்டு செக்ஷன் பார்க்க போகிறோம். என்னென்னா இந்த லாஸ்ட்டு செக்ஷன் உங்களுக்கு என்னென்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஆல்ரெடி நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எதில் படிச்சிருப்போம்னா டென்த்துலேருந்தே படிச்சிருப்போம். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நமக்கு டென்த்தில் இம்பார்ட்டன்ட் ஒன் ஆஃப் தி 10 மார்க்ஸாக நமக்கு வந்துட்டுருக்கும். ஸோ அதில் படிச்சிருப்போம், ப்ளஸ் ஒனில் படிச்சிருப்போம், ப்ளஸ் டூவில் படிச்சிருப்போம். ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக படிச்சிருப்போம், அதை விட கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா. ஸோ இன்டகிரேஷன் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன். So any algebraic rational fraction of the form p of x divided by q of x, where p of x and q of x are polynomial fraction. அதாவது என்னென்னா p of xங்கிறதும் q of xங்கிறதும் polynomial fraction சொல்கிறாங்க. சப்போ it can be integration by considering the following cases. கேஸ் ஒன் என்னென்னா த டிகிரி ஆஃப் த நியூமரேட் இஸ் லெஸ் தென் த டிகிரி ஆஃப் த டினாமினேட்டர். நியூமரேட்டர்னா மேலே இருக்கிறது, டினாமினேட்டர்னா கீழே இருக்கிறது. ஓகேங்களா. அந்த டினாமினேட்டர் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் ஃப்ராக்ஷன். என்னென்னா சப்போஸ் பி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3 டிவைடட் பை x மைனஸ் 1, x மைனஸ் 2, x மைனஸ் 3 ஆக இருந்துச்சுன்னா வென் வி எக்ஸ்பிரஸ் த அபவ் த ஃபங்க்ஷன் இன் த ஃபார்ம். இது எப்படி நம்ம எழுதலாம்னா ஏ பை எக்ஸ் மைனஸ் 1, ஏ பை ப்ளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் சி பை எக்ஸ் மைனஸ் 3னு எழுதலாம். இல்லை ஏபிசிங்கிறது நமக்கு கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்கப்பா. இஃப் த டிகிரி ஆஃப் த நியூமரேட் கிரேட்டர் ஏதாவது செகண்ட் ஒன், இஃப் த டிகிரி ஆஃப் த நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் டினாமினேட்டர் இஸ் டிவிஷன் எக்ஸ்பிரஸ் பை த கிவன் இஸ் த ஃபார்ம் பி ஆஃப் எக்ஸ் டிவைட் பை கியூ ஆஃப் எக்ஸ். இது டிவிஷனில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை கியூ ஆஃப் எக்ஸ், வேறு ஏ ஆஃப் எக்ஸுங்கிறது குவாஷியன்ட்டுனோ ஆர் ஆஃப் எக்ஸுங்கிறது ரிமைண்டர்னோ. அதாவது குவாஷியன்னா நம்ம ஈவு மீதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ரிமைண்டர்னா மீதி, குவாஷியன்னா நம்ம அது ஈவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுதான் குவாஷியன்ட் ஆர் ஆஃப் எக்ஸுங்கிறதும் இதை ரிமைண்டர்னு எடுத்துக்கிறோம். அப்போ ரீசால்வ் ஆர் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை கியூ ஆஃப் எக்ஸ் இன்டு ஏ பார்ஷியல் ஃப்ராக்ஷன். கேஸ் ஒன்னில் இந்த ரெண்டு ரூல் பா. அண்ட் கேஸ் டூவில் the rational integral function p of x divided by q of x has denominator with the factor of the form ax plus b the whole square. அப்படி இருக்கும்போது suppose p of x divided by q of x இருந்துச்சுன்னா equal to x square plus x minus 7 divided by x plus 2 2x plus 3 the whole square. This can be expressed in the form x square plus x minus 7 divided by x plus 2 2x plus 3 the whole square. அப்போது ஏ டிவைட் பை அது எப்படி எழுதலான்னா இந்த மாதிரி வந்திருக்கும் போது எப்படி அதை ஃபார்ம் பண்ணுறோன்னா ஏ பை எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் பி பை 2x ப்ளஸ் 3 ப்ளஸ் சி பை 2x ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இன்னொரு டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா டி டிவைட் பை 2x ப்ளஸ் 3 த ஹோல் க்யூப். இன்னொரு டேர்ம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிறது தான். வேறு ஏபிசிங்கிறது இல்லை கான்ஸ்டன்ட். கேஸ் 3 பார்ப்போம். த ரேஷனல் இன்டகிரேஷன் ஃபங்க்ஷன் பி ஆஃப் எக்ஸ் டிவைட் பை கியூ ஆஃப் எக்ஸ் ஹாஸ் த டினாமினேட்டர் ஃபேக்டர் ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் செகண்ட் டிகிரி நான் ஃபேக்டர் செபிளாக இருந்துச்சு அப்படின்னா சப்போஸ் பி ஆஃப் எக்ஸ் டிவைட் பை கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. திஸ் கேன் பி ரிட்டன் அஸ். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ஏ பை எக்ஸ் ப்ளஸ் 1னு எழுதலாம். பி எக்ஸ் ப்ளஸ் சி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. வேறு ஏபிசிங்க இதுலேயும் ஏபிசிங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஸோ அப்போது த்ரீ கேசஸ் இருக்குது பார்ஷியல் ஃப்ராக்ஷனில். ஸோ அந்த த்ரீ கேசஸுமே நமக்கு தெரிஞ்சதுன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன், இன்டகிரேட் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 2x ப்ளஸ் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சொல்யூஷன் எட் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஏ பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் பி பை 2x ப்ளஸ் 1. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். ஏ ஆஃப் 2x ப்ளஸ் 1 பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் 2x ப்ளஸ் 1. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. இதை மட்டும் எடுத்துக்கிறோம். புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1னு நம்ம எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1னு எடுத்து நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 2 × 1 2 + 1 3. அப்போ 3a கிடைக்குமா. ஸோ அப்போ 1 = 3a. இது என்னென்னா ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். அடுத்தது ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம். அதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஏ ஈக்குவல் டு 1/3 வரும் எக்ஸுக்கு. கான்ஸ்டன்ட் டேர்முக்கு 1/2 வருது. அப்போ 1/2 நம்ம சப்ஸ்டிட் பண்ணி இங்கே எக்ஸோட வேல்யூஸ் ஏவோட வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணோம்னா பியோட வேல்யூஸ் நமக்கு 1/3 வரும். ஸோ அதை ஃபோர் இன்டகிரல் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 2x ப்ளஸ் 1 இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1/3 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் இன்டெகிரல் ஆஃப் 1/3 இன்டு 2x ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ 1/3 வெளில எடுத்துருங்க. இன்டெகிரல் டிஎக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 1/3 வெளில காமன் எடுத்துல டிஎக்ஸ் டிவைட் பை 2x ப்ளஸ் 1. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1னு எழுதலாம். அப்போ 1/3 லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 1/6 லாக் ஆஃப் 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. ஹென்ஸ் த ப்ரூட். அண்ட் எக்ஸாம்பிள் 2, எவாலுவேட் இன்டெகிரல் இ பவர் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் divided by e power 2x plus 3 e power x plus 2. Solution, put e power x equal to 1, therefore e power x into dx equal to dt.
ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வாங்க. இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் டிவைடட் பை இ பவர் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் டூ. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் டிடி டிவைடட் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ டி ப்ளஸ் டூ ஈக்குவல் டு டிடி டிவைட் பை டி ப்ளஸ் ஒன் டி ப்ளஸ் டூ. ஸோ லெட் ஒன் பை டி ப்ளஸ் ஒன் டி ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஏ பை டி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பி பை டி டி ப்ளஸ் டூ. சப்போ ஐ ஈக்குவல் டு சரி ஒன் ஈக்குவல் டு ஏ ஆஃப் டி ப்ளஸ் டூ ப்ளஸ் பி ஆஃப் டி ப்ளஸ் ஒன். புட் டி ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஒன், அப்போ ஏவோட வேல்யூஸ் ஒன்று. புட் டி ஈக்குவல் டு மைனஸ் டூ, பியோட வேல்யூவே மைனஸ் ஒன். ஸோ இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் டிவைட் பை இ பவர் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இ பவர் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிடி டிவைட் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ டி ப்ளஸ் டூ. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் ஒன் பை டி ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் பை டி ப்ளஸ் டூ இன்ட்டு டிடி. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது லாக் ஆஃப் டி ப்ளஸ் ஒன் மைனஸ் லாக் ஆஃப் டி ப்ளஸ் டூ ப்ளஸ் சி. ஸோ ரெண்டுமே நமக்கு சப்டிவிஷனில் இருக்கிறதுனால நம்ம எதனா பண்ணிக்கலாம், டிவிஷன் மெத்தடு கொண்டு வரலாம். ஸோ இப்போ லாக் ஆஃப் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் சி, ஹைன்ஸ் தி ப்ரூட். நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா, அடுத்த டாபிக் என்னென்னா இன்டெக்ரேஷன் பைபார்ட்ஸ். இஃப் யூ அண்ட் வி ஆர் ஏ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ், வி நோ தட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூவி ஈக்குவல் டு யூவி மெத்தட் கொண்டு வரும்போது யூவி இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ப்ளஸ் வி இன்ட்டு டி யூ பை டிஎக்ஸ். அதாவது விஏ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியட் பண்ணுறோம், யூஓ வச்சுட்டு விஏ யூஓ வச்சுட்டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியட் பண்ணுறோம். ஸோ இன்டெக்ரேஷன் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வி கெட் இன்டெக்ரல் டி பை டிஎக்ஸ் இன்ட்டு யூவி ஆஃப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் யூ இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெகிரல் வி இன்ட்டு டி யூ பை டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ தட் இஸ் இன்டெகிரல் டி ஆஃப் யூவி ஈக்குவல் டு இன்டெகிரல் யூ இன்ட்டு டிவி ப்ளஸ் வி இன்ட்டு டி யூ. ஸோ யூ வி ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் யூ இன்ட்டு டிவி ப்ளஸ் இன்டெகிரல் ஆஃப் வி இன்ட்டு டி யூ. தேர் ஃபோர் இன்டெகிரல் யூ இன்ட்டு டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெகிரல் வி இன்ட்டு டிவிங்கிறது தான் இன்டெகிரல் பைபார்ட்ஸ்க்கான சென்ட்ரல் ஃபார்மேட். ஸோ திஸ் இஸ் கால்டு பை ஏ பைபார்ட்ஸ் ரூல். Note, bipartite is applied when a integral the product of two functions. The evaluation of this integral depends upon a proper choose of u and v. So, uங்கிறது choose பண்ணும்போது நம்ம v into dv நம்ம ஈஸிலியே integrate பண்ணிடலாம். For example sums, 1, integral bipartite of example 1, integral x into e power x into dx. Take யூவை நம்ம யூ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், டிவி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், தென் டி யூ ஈக்குவல் டு டிஎக்ஸ் அண்ட் வி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை நம்ம பண்ணும்போது த ஃபோர் இன்டெகிரல் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெகிரல் வி இன்ட்டு டியூங்கிறது இன்டெகிரேஷன் பைபார்ட்ஸு. ஸோ இப்போது அதை எடுக்கும்போது அதில் வேல்யூஸ் நம்ம கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். யூ டியூ நமக்கு என்ன வேல்யூ, இது யூவோட வேல்யூ என்னன்னா எக்ஸு, அண்ட் வியோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா இ. ஸோ எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் மைனஸ் இன்டெகிரல் இ பவர் எக்ஸு இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இ பவர் எக்ஸை காமனாக வெளில எடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி. ஸோ ஹென்ஸ் தி ப்ரூ. ஓகேங்களாப்பா, செகண்ட் ஒன் பாருங்கள், இன்டெகிரல் எக்ஸ் பவர் என் லாக் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், டேக் யூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், டிவிஏ எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ், டிவி டியூவை ஒன் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு எடுத்துக்கிறோம், விஏ எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன்னு எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது இன்டெகிரல் எக்ஸ் பவர் என் லாக் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் கொண்டு வரும்போது யூவி இன் மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் வி இன்ட்டு டியூங்கிறது தான் நமக்கு இன்டெகிரேஷன் பைபார்ட்ஸ். அந்த ரூலை நம்ம ஃபார்ம் அந்த ரூல் நம்ம யூஸ் பண்ணும்போது லாக் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன் மைனஸ் இன்டெகிரல் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன் ஒன் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன் லாக் எக்ஸ் மைனஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் இன்டெகிரல் எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்போ எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன் அப்படியே தான் வரும் லாக் எக்ஸ். இதை மட்டும் சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஸோ இப்போ எக்ஸ் பவர் n ப்ளஸ் ஒன் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன் லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி. நெக்ஸ்ட் பாருங்கப்பா, இன்டெகிரல் எக்ஸ் சைன் டூ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், டேக் யூவை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், டிவிஏ சைன் டூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், யூவிஏ டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், விஏ மைனஸ் காஸ் டூ எக்ஸ் பை டூன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எடுக்கும்போது எக்ஸ் சைன் டூ எக்ஸ் டிஎக்ஸை ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெகிரல் வி டிஓ அந்த இடத்துல கொண்டு போயிட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம்னா x ஆஃப் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை டூ மைனஸ் இன்டெகிரல் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை டூ இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ எக்ஸ் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை டூ ப்ளஸ் சைன் டூ எக்ஸ் டிவைட் பை ஃபோரு இன் ப்ளஸ் சி. நெக்ஸ்ட் பாருங்கள், இன்டெகிரல் எக்ஸு சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், டேக் யூ எக்ஸ்னும் இதை சைன் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கான வேல்யூஸ் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை டூ இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சைன்ஸ் டூ எக்ஸ் டிவைட் பை டூ.
அப்போ இன்டெகிரல் x இன்ட்டு சைன் ஸ்கொயர் x ஈக்குவல் டு இந்த இதில் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு x இன்ட்டு 1/2 x மைனஸ் சைன் 2x டிவைட் பை 2 மைனஸ் 1/2 இன்டெகிரல் x மைனஸ் சைன் 2x டிவைட் பை 2 இன்ட்டு எக்ஸ். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் சைன் 2x டிவைட் பை 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 மைனஸ் காஸ் 2x டிவைட் பை 8 பிளஸ் சி. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுமே 4 மைனஸ் எக்ஸ் சைன் 2x டிவைட் பை 4 இங்கே காஸ் 2x டிவைட் பை 8 பிளஸ் சி. ஸோ இதுதான் இன்டெகிரேஷன் ஃபைவ் பார்ட்ஸ் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுறதுப்பா. ஸோ தேங்க்யூ.